शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வத்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா நடமாடும் தெய்வம், கண் கண்ட தெய்வம். இந்த கலியுகத்தில் நம்மளோட துயர்களை தீர்ப்பதற்காக, துயர்களை துடைப்பதற்காக அவதரித்த மகாபுருஷர். அதனால தான் மகாபரிவா பக்தி யாருக்கு இருக்கோ, மகாபரிவாவை ஒரு ஆத்மார்த்தமான குருவாக யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் பெரியவா கொடுக்க மாட்டார். இந்த கர்மாவில் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படணும்னு இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கிளியரன்ஸ் பண்ணிவிடுவார். கெட்ட கர்மாவெல்லாம் எடுத்துருவார். அதான் ஒரு குருபக்தியோட, குருபக்தி நமக்கு இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு கேட்குறோம் இல்லையா, அந்த கெட்ட கர்மாவோட அந்த வீரியம் எல்லாமே குறைச்சிப்படும். இன்றைக்கி பார்க்க போகிற சம்பவம் இப்படி தான். சென்னையில் திருவற்றியூர், எண்ணூர் இதெல்லாம் வடசு நில முக்கியமான பகுதி. திருவற்றியூர், எண்ணூர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் கடல் சார்ந்த பகுதி. அங்கே பக்கத்தில் காட்டுப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. இந்த காட்டுப்பாக்கத்துக்கு அன்னைக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அது ஒரு தீவு மாதிரி இருக்கும். இப்போ திருவற்றியூர்லாம் கரையில் இருக்குது, அப்படி இல்லை, படகில் கொஞ்ச தூரம் போகணும். கடலில் படகில் பயணித்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த தீவு வரும், ஒரு தீவு மாதிரி இருக்கும். அந்த ஊருக்கு பேர் காட்டுப்பாக்கம் அப்படின்னு பேர். ஒரு தடவை மகாபரிவா அந்த இடத்துக்கு போயிருக்கார், பார்த்துருக்கார், ரொம்ப பிடிச்சி போச்சு. பெரியவளுக்கு அந்த ரம்மியமான சூழ்நிலை ரொம்ப பிடிச்சி போச்சு. 1965 தான் முதல் முதல்ல மகாபரிவா அங்கே போனார்னு நினைக்கிறேன். அந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி இருக்கும், ஒரு ஆள் அறவம் அதிகம் இல்லாத ஒரு இடம், அதாவது மனுஷ சஞ்சாரமே இல்லாத இடம், இயற்கையோட அற்புதமான அந்த வரவேற்பு, இயற்கையோட இந்த இயற்கை சூழல் சொல்லுவோம் இல்லையா, அதோடு சேர்ந்த இடம். அந்த பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்த மகாபரிவாளுக்கு ரொம்ப பிடிச்ச உடனே பெரியவா என்ன பண்ணார், ஒரு தடவை சாதுர்மாசிய காலத்தில் இந்த காட்டு பக்கத்தில் ஒரு 4 மாதம் சாதுர்மாசிய விரதம் இருக்கலாம் அப்படின்னு பெரியவா தீர்மானிக்கிறார். அதாவது ஒரு சாதுர்மாசிய விரதம் ஒரு மகான் அனுஷ்டிக்கிறார், அதுவும் காஞ்சி மடத்துலேருந்து ஒரு பீடாதிபதி அனுஷ்டிக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு இடத்துலே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. நிறைய பேர் தரிசனம் பண்ண வருவா, பல ஊர்கள்லேருந்து, பல நாடுகள்லேருந்து பல பக்தர்கள் தரிசனம் பண்ண வருவா. அவள்லாம் மகான்களுக்கு பிக்ஷை, அதாவது பிக்ஷைன்னா அவளால் என்ன திரவிய சகாயம் பண்ண முடியுமோ, அரிசியாக, பருப்பாக, காய்கறியாக, பணமாக, பொண்ணாக, பொருளாக, என்ன கொடுக்குறாளோ அதை பிக்ஷைன்னு சொல்லுவோம். அதை மடத்துக்கு சேர்க்கிறது ஒரு வழக்கம். பெரியவாளுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிவிட்டு, நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அன்றைக்கி பிக்ஷாவந்தனம் அதை பண்ணி முடிச்சுட்டு மடத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு ஊருக்கு வருவார். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொசீஜர், அதெல்லாம் பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிறதெல்லாம். மகாபரிவா அந்த இடத்துல 4 மாதம் தங்கணும் அப்படின்னு சொன்னார். என்னடா அது, ஒரு தீவு மாதிரி இருக்குது, படகில் தான் அந்த ஊருக்கே போகணும்,
ஒரு சாதாரணமான ஒரு அரிசி மூட்டை கொண்டு போகணும்னா கூட அந்த படகில் போய் தான் அந்த ஊரில் கொண்டு சேர்க்கணும், காட்டுப்பக்கத்தில் சேர்க்கணும். ஒரு சாதுர்மாசிய காலம்னா பலவிதமான பொருட்களை நம்ம கொண்டு போகணும், பலரும் சாப்பிட வருவா, மடத்தில் நிறைய பொருள்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும், பல பேருக்கு வித்வான்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் நிறைய இருக்கும். ஒன்று ஒன்றும் இந்த படகில் கொண்டு போய் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பல பேர் யோசிக்கிறா. பெரியவா கிட்ட சொல்கிறா, பெரியவா சொல்கிறா, இல்லை இல்லை இங்கே தான் இந்த 4 மாதம் இங்கே தான், இங்கே தான் இருக்க போகிறோம், இங்கே தான் சந்திரமொழீஸ்வரர் பூஜை, தீர்த்த பிரசாதம் எல்லாம் இங்கே தான் நடக்க போகிறது அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு, பெரியவா சொல்லியாச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒன்றும் அப்பீலே கிடையாது. அன்றைக்கி இருந்த அந்த காட்டுப்பாக்கம் எவ்வளவு இயற்கை எழில் சூழ ரம்யமாக இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ரம்யத்தை பார்த்து தான் பெரியவா மயங்கி ரொம்ப ஆனந்தப்பட்டு ஒரு ஏகாந்தத்தை விரும்பி அந்த இடத்துக்கு போனார்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த இடம் பார்த்தல் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டும் துறைமுகமாக இன்றைக்கி மாறி இருக்குது அந்த இடம்லாம். அதாவது பெரியவா காலடி பட்டுடுத்து அப்படின்னாலே அது பாருங்க, அந்த இடத்தோட வளர்ச்சி எப்படி போகிறது பாருங்களேன், ஒரு காலத்தின் ஓட்டத்தில். அதனால தான் மகான்களது பாதம் பதிப்பதும் மகான்களது பார்வை நம்மேல படுவதும் அதெல்லாம் அத்தனை விசேஷம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அப்படி நம்ம கிரகத்துக்கு மகாபரிவா மாதிரி மகான்கள் வந்துட்டா அப்படின்னா அவர்கள் பாதம் பட்ட இடத்துல எல்லாமே கொழிக்கும், எல்லாமே சிறக்கும், எல்லாமே மங்களமாக ரொம்ப சுபமாக எல்லாமே நடக்கும். அதனால் இந்த பெரியவாளை அந்த இடத்துல தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பலரும் வந்தார். எந்த ஊருக்கு? காட்டுப்பாக்கத்துக்கு. காட்டுப்பாக்கத்தில் யார் வந்தாலும் எந்த பொருள் கொண்டு வந்தாலும் இந்த படகளை பயணித்து தான் அங்கே வரணும். ஒருவேளை சில பேர் என்ன நினச்சா அப்படின்னா, அந்த டயத்தில் மடத்தோட சிப்பந்திகள் ஊழியர்கள்லாம் என்ன நினச்சா அப்படின்னா, இந்த இடத்துக்கு அவ்வளோ பேர் வரமாட்டார், அதனால் பெரியவா ஏகாந்தமாக இந்த 4 மாதத்தை இந்த இடத்துல அனுஷ்டிக்கலாம், பெரியவா இங்கே இருக்கிற நேரத்தில் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்லாம் பல பேர் நினப்பார். ஆனாலும் இந்த பக்தர்கள் இப்படியான வந்துடுவார். பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, தடையே இருக்காது. இன்றைக்கி பெரியவாளை நான் தரிசனம் பண்ணி ஆகணும், இன்றைக்கி பெரியவா அதிர்ஷ்டானத்தை நான் பிரதட்சணம் பண்ணணும், இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எந்த தடையும் பெரியவா நமக்கு கொடுக்க மாட்டார். இன்றைக்கி போகலாமா, நாளைக்கு போகலாமா, இல்லை இன்னொரு 1 வாரம் போய்ட்டுமா, சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்காது, அனுகூலம் கிடைக்காது. பெரியவாளை தரிசனம் பண்ண திரளான பக்தர்கள் இந்த காட்டுப்பக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஏகாந்தமாக பெரியவா இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தரிசிக்கிறதுங்கிறது பெரிய பேர். சரி, நம்மளும் கொஞ்ச நாள் அந்த இடத்துல பெரியவா கேம்பில் நம்மளும் இருந்துட்டு பெரியவாளை ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு பலரும் வர, அதில் ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி பேர் பத்மாவதி. இந்த பெண்மணியோட கணவர் யார் அப்படின்னா பலக்காடு நாராயணசாமி ஐயர்னு ஒரு பெரிய சங்கீத வித்வான் அந்த காலத்தில், பலக்காடு நாராயணசாமி ஐயர், அவருடைய மனைவி பத்மாவதி. இந்த பத்மாவதி அம்மா மகாபரிவாளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த காட்டுப்பாக்கத்துக்கு ரொம்ப விரும்பி வந்திருக்கார். பெரியவா எங்கே இருக்கா, சாதுர்மாசிய காலம் எந்த இடத்துல கடைப்பிடிக்கிற அப்படின்னு விசாரிச்சுண்டு இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா. ஆனால் ஒரு பரவசம், ஒரு ஆனந்தம், பெரியவா இருக்கிற இடத்துல நம்மளும் போய் அந்த மகானந்த இடத்துல தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கா. ஆனால் இவளோட கணவர், பத்மாவதியோட கணவர் அப்போ இங்கே இல்லை, எங்கே இருந்தார், வெளிநாட்டில். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.